ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி ஃபெஸ்டிவல் வரப்போகுது, அதுக்கு தேவையான பலகாரம் அதெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ரெடியாகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் அதுக்கு தான் தீபாவளி ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் டி மார்ட் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோஸ் போட்டாலும் அது மிஸ் ஆகாமல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, க்ராசரி கூட இங்கே டிமார்ட் வந்து நான் வாங்கின ஃபுல்லாக மந்த்லி க்ராசரின்னு வாங்கினதில்லை. ஸோ கம்ப்ளீட்லி இன்றைக்கி டிமார்ட்டில் தான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். டிமார்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். வெளியில் ரோட்டில் ரொம்ப டிராஃபிக் இல்லை, குயிக்காக வந்துட்டோம். ஆனால் ஷாப்புக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு. டிமார்ட்னாலே நோன் ஃபார் இஸ் ஆஃபர். எல்லா பொருளுக்குமே டிஸ்கவுண்ட் உண்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸை விட நமக்கு கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திவாலி ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் நிறைய போயிட்டு இருந்தது. நமக்கு ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு படி அவலே 50-60 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். இங்கே வந்து ஒரு கிலோ அவலே 56 ரூபாய் அப்படி இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிற கடையிலலாம் பார்த்திங்கன்னா 80 ரூபாய், 90 ரூபாய் அப்படி இருக்கும். அதுக்கு டிமார்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஓகே. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து தால் வெரைட்டிஸு, அப்புறம் அரிசி, மாவு அப்படின்னு நிறைய இருந்தது. முதல்ல வீட்டில் வந்து மெயினாக தால் வெரைட்டிஸ் பருப்பு வகைங்க இல்லை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பருப்பு தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னொன்று, திவாலிக்கு நம்ம ரசவடை வந்து ஸ்பெஷலாக பண்ணுவோம், அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கடலை பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா 500 கிராம், 1/2 kg அண்ட் 1 kg அப்படின்னு அழகாக அரேஞ்ச் பண்ணி ப்ரைஸோடு கிளியராக இருந்தது. இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு ரொம்ப கூட்டம் இல்லை, அதனால் நமக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. எல்லாமே பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்கும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குமே கூட ப்ரைஸ் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லையா, ராஜ்மா, அதுலேயே பார்த்திங்கன்னா 3-4 வெரைட்டிஸில் இருக்குது. அதில் வந்து ராஜ்மா ரெட்டுன்றது ஓரளவு சீப் ப்ரைஸில் இருக்கும். ஆனால் இந்த ராஜ்மா ஒயிட் வந்து ரொம்பவே விலை ஜாஸ்தி. இதுக்கும் அதுக்குமே பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து 50 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஊறுகாயில், பிக்கல்ஸில், டிஃப்ரெண்ட் கம்பெனியில் நிறைய வெரைட்டிஸ், மாங்காய், எலுமிச்சங்க, நெல்லிக்காய் அப்படின்னு, இஞ்சி, பூண்டு நிறைய இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் கூட இருந்தது. நம்ம வீட்டில் நம்ம ஊறுகாய் ரொம்ப எடுக்கிறது கிடையாது, நான் வீட்லேயே கூட செய்கிறதுனால ஊறுகாய் எடுக்கலை. சமையல் என்னெல்லாம் இப்போ நினச்சி பார்க்காத அளவு விலை ஏறிட்டே இருக்குது. முன்னாடிலாம் 60-70 ரூபாய் ஆகும், அப்படியே மேக்ஸ்னாலும் 90-100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே 170 ரூபாயில் இருந்து தான் இருக்குது, அப்படியே 200, 250, 300 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் விற்கிது. நான் கடலெண்ணையும் வாங்குவேன். இந்த தடவை சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் நம்ம மந்த்லி ஷாப்பிங்கில் கண்டிப்பாக இருக்கும். யூஸ்வலி டேட்ஸ்னாலே வந்து ரொம்ப ஃபேமஸ் லைன் டேட்ஸ் தான். அதில் வந்து டெசர்ட் கிங் தான் எடுப்பேன். லாஸ்ட் டைம் ரொம்ப சின்ன சின்ன சைஸாக இருந்தது. சரி, இந்த தடவை அரேபியன் டேட்ஸ் இருந்தது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மந்த்து நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை ஆயில் லைட்டை கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். இருந்தாலும் அக்கேஷ்னலி லஞ்சுக்கு வந்து வத்தல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வத்தலும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸு, பை ஒன் கெட் ஒன் இருந்தது. இதுலேயே வந்து ரைஸ் பப்படு, உரட் தாலில் உளுந்து வத்தல்,
அப்புறம் அப்படின்னு நிறைய இருந்தது. ஜவ்வரிசி தான் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. சரி, கடைசியில் ரைஸ் பப்படே எடுத்துட்டேன். பாஸ்மதி ரைஸ்லாம் எவ்வளோ விலை கம்மியாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் கம்மியாக இருக்குது. அரிசி வந்து பொதுவாக பேக்கெட் எடுக்கிறத விட லூஸில் எடுக்கிறது ஓரளவு சீப்பாக இருக்கும். இங்கே வந்து பச்சரிசி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் புழுங்கரிசி பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்காது. இந்த ஒரு வெரைட்டி தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. நான் உளுந்து வந்து பேக்கெட்டில் தான் எடுத்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 170 ரூபாய் கிட்டே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா லூஸில் வந்து உளுந்தும் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது, விலையும் ஒரு 60 ரூபாய் கிட்டே டிஃப்ரென்ஸ் இருந்தனால எல்லாமே வந்து லூஸ்லேயே எடுத்துட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தாலும் வந்து கிட்டத்தட்ட அது ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருந்தது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம ஓரளவு குவாலிட்டியாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் முதல்ல எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ வெஞ்சன சாமானை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லவங்கமும் ஏலக்காவும் தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கிராம்பு எடுத்துட்டேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட 50 கிராம் ஏலக்காய் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் சொல்லியே 200 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அந்த விதத்தில் இங்கே பார்க்கும்போது இங்கே ஏலக்காவும் ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லையும் கிடைக்கிது. இந்த பட்டை எல்லா கடையிலையும் இருக்காது, இதுவும் சுருள் பட்டை மாதிரி தான், கேசியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு, அதனால ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. இட்லி அரிசி அங்கே லூஸில் இல்லை, இங்கே பேக்கெட்டில் இருக்குன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் கடைகள்லாம் கூட ஒரு 2-3 வாரமாகவே இட்லி அரிசி சுத்தமாக கிடைக்கவே இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி 42 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் டிமாண்ட்னாலையா என்னன்னு தெரியல, இங்கேயுமே வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் கிலோ அரிசி 46 ரூபாய் ஆகுது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட பிரேக்ஃபாஸ்டில் கார்ன்ஃப்ளேக்ஸும் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இதோட டிஸ்கவுண்ட் 80 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இந்த சைடில் நம்ம ஒர்க்கை வந்து குயிக்காக ஈஸி ஆக்குறதுக்கு சமையல் பொடி இருந்தது. மசாலாவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அப்படி தனித்தனியாக இருக்கும். நான் மீட் மசாலா இது ஒன்று தான் எடுப்பேன், எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து சன்னா மசாலா தான் தேவை, அதுதான் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் க்ராசரி மளிகை பொருள்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். பாஸ்தா தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாஸ்தாவில் வந்து ஸ்பைரல் பாஸ்தாவை விட பெண்ணை பாஸ்தா வீட்டில் இருக்கும், அது நல்லா இருக்கும். இந்த பேக்கெட் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175 ரூபாய், ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 87 ருபீஸ்க்கு கிடைக்கிது. இங்கே இன்னொன்று எடிபிள் கோகோனட் ஆயில், அந்த பேக்கெட்டில் கிடைக்கிறது வந்து எல்லா கடையிலையும் வந்து மோஸ்ட்லி இருக்காது. இங்கே ஃபைனலாக எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 305 ரூபாய், பட் பரவாயில்ல, ஆஃப்டர் டிஸ்கவுண்டில் 230 ருபீஸ்க்கு கிடைக்கிது. கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி இப்போ அடுத்து அதிகமாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிறது ஓட்ஸு. இங்கே ஓட்ஸுமே பார்த்திங்கன்னா 83 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கிது. பட் நம்ம வீட்டில் ஆல்ரெடி பேக்கெட் இருக்கிறதுனால ஸ்டாக் இருக்குது, அதனால் நான் எடுக்கலை. கிரவுண்ட் ஃப்ளோரில் க்ரோசரிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த டாய்லெட்ரீஸ் அண்டு கிச்சனுக்கு தேவையான டிஷ் வாஷ் ஜெல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்று ரெண்டு கிச்சனுக்கு தேவையானதும் டாய்லெட்ரீஸ் ஐட்டம்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. அதில் இந்த கிச்சன் ஜெல்லில் ரிஃப்ளெக்ட்ன்றதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு அதுதான் எடுத்திருக்கேன். வி
வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு இங்கே டிமார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இன்னொன்று, இது ஒரு பெரிய குரூப், ஆல் ஓவர் இந்தியா எல்லா சிட்டிஸ்லேயும் இருக்குது. ஆனால் நாகர்கோவிலில் நான் இருக்கிற வரைக்கும் பார்க்கல, பட் தூத்துக்குடியில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். மற்றபடி ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பீப்புள் மோஸ்ட்லி சோனா மசூரியில் ரா ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அது ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பாயில்டு ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. நம்ம புழுங்கரிசி சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். நான் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கிடைக்கிற கடையை விட டிமார்ட்டில் ஓரளவு கம்மியாக இருக்கும்ன்றதுனால அது அதிகமாகவே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயும் இங்கே எல்லா கடையிலையும் கிடைக்காது, ஸோ அதுவும் இருந்தது எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 305 ரூபீஸ், ஆனால் டிமார்ட்டில் வந்து 230 ரூபீஸ்க்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு திவாலிக்கு ஸ்வீட்லாம் பண்ணுவோம்லையா, அதுக்கும் தேவையானது எல்லாம் மெயின்லி குலோப்ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தால் வெரைட்டி ஸ்பைஸ் வகைகள்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அரிசி எடுக்கும்போது நான் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, 1 கிலோக்கு வந்து 60 ரூபாயிலிருந்து ஒரு 80-90 ரூபாய் வரைக்கும் ரேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் நான் பேக்கெட் வச்சுட்டு எல்லாமே வந்து லூஸில் தான் எடுத்தேன். ஸோ இந்த மந்த்துக்குள்ள இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2,605 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன், பட் இதோட சேவிங்ஸ் வந்து 669 ரூபீஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க, எங்களோட க்ரோசரி ஷாப்பிங் நாங்கள் என்னலாம் பண்ணோன்றத உங்களோட ஷேர் பண்ணேன். டிமார்ட் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா விசிட் பண்ணுங்கள், நிறைய குவாலிட்டியான ஐட்டம்ஸ் நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.